வணக்கம். பேங்கிங் இன்ஃபோ தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு அப்டேட் தான். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் இந்த அப்டேட் வந்து என்னன்னா, நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ண மானிட்டரி பாலிசியில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவை பற்றி. ஸோ இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரானா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, எந்த சிஸ்டம் பேக் பண்ணி அது ஒர்க் ஆக போகுது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா. இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா வந்து ஆல்ரெடி பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் ஆல்ரெடி பழைய நிறைய பிரைவேட் செக்டர் பேங்க்ஸில் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக தான் இருக்குது. இது வந்து ஆல்ரெடி இந்த ஏடிஎம் மூலியமாக வந்து கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது எப்படி ரன் ஆச்சு கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்னா, அவங்க மொபைல் பேங்கிங்கோ இல்லை நெட் பேங்கிங்கோ அவங்க ரெஸ்பெக்டிவ் மொபைல் பேங்கிங்குள்ளே போய்கிட்டு அதில் வந்து கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா, கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவில் எவ்வளோ அமௌண்ட், ஒரு மேக்ஸிமம் லிமிட் இருக்கும், 10,000, 20,000 அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும். ஸோ அந்த மேக்ஸிமம் லிமிட்டை நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு அந்த லிமிட்டை செட் பண்ணிவிட்டு நம்மளோட எம்பின்னோ இல்லை நம்மளோட பாஸ்வேர்டோ போட்டு சேவ் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஒரு கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகும். அது ஒரு ஓடிபின்னு வச்சுக்கோங்களேன், ஓடிபின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஸ்பெக்டிவ் ஏடிஎம்ல போயிட்டு அந்த ஏடிஎம்ல கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம அந்த ஓடிபி என்னன்னு கேட்கும். அந்த ஓடிபியை கரெக்டாக கொடுத்துட்டோம்னா அப்படி, ஐ மீன் அந்த ஓடிபி அந்த நம்பர் அந்த கோடை வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேமெண்ட் ரிலீஸ் ஆயிரும். இன்னொரு மெத்தட் என்னன்னா, அங்க ஓடிபி வராம நம்ம ஆல்ரெடி மொபைல்ல எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி ஓகே கொடுத்துடுறோம்ல, கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க ஏடிஎம்ல வந்துட்டு கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ள போயிட்டு அந்த கஸ்டம் இந்த ரெஸ்பெக்டிவ் அக்கௌண்ட் நம்பரோட மொபைல் நம்பரை கிளிக் பண்ணோம், ஐ மீன் என்டர் பண்ணோம்னா அதுக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை நம்ம ஜென்ரேட் பண்ண ஓடிபியை நம்ம என்டர் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சேவ் பண்ணி வச்சிருந்தோமோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பென்ஸ் ஆகும். ஸோ இதுதான் கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவாக இருந்துச்சு. ஜென்ரலாக எல்லா பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்லும் இந்த ஒரு மெத்தட் அவைலபிளாக இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பேங்க் பேஸ்டாக தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் மல்டிபிள் பேங்க்ஸோ இல்லை மல்டிபிள் ஏடிஎம்ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சிங்கிள் பேங்க்ஸை வச்சு தான் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ இந்த கேஷ் வித்ட்ராவுன்ற வந்து யூபிஐ பேஸ்டு அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஸோ எல்லா பேங்க்ஸ்லையும் அது வர மாதிரி யூபிஐ பேஸ்டாக கொண்டு வந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஃபோன் வித் யூபிஐ ஆப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ யூபிஐ ஆப் இன்ஸ்டால் பண்ணால் ஸ்மார்ட் ஃபோன் நம்மளுக்கு தேவைப்படும். யூபிஐ பேஸ்டாக இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் சொல்லியிருப்பேன், ஏடிஎம்ல இதுக்கு முன்னாடி கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒன்று இருந்தது. அதை வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஈஸியராக கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ சூப்பர் மார்க்கெட்ல இருந்து ஒரு மளிகை கடை ஒரு துணி கடைக்கெல்லாம் நம்ம போய்கிட்டு அங்கே போயிட்டு நம்ம கியூஆர் ஸ்கேன் பண்றோம்ல, ஜஸ்ட் லைக் தட் தான் அந்த கியூஆர் ஸ்கேனிங் மெத்தட்ல தான் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஏடிஎம் போகிறீங்க, ஏடிஎம் போயிட்டு யூபிஐ பேஸ்டு கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க ஏடிஎம் மிஷினில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு அப்ளை ஆகும். ஸோ இந்த கியூஆர் கோடு வந்து ஓப்பன் ஆகும். இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிடுறீங்க, மொபைலை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரலாக ஒரு துணி கடைக்கு ஒரு ஷாப்பிங் மாலுக்கோ இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கோ போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணோன்னு நம்ம அமௌண்ட் என்டர் பண்ணி யூபிஐ பின் என்டர் பண்ணி பேமெண்ட் போதில் ஜஸ்ட் லைக் தட் அதே தான். நீங்கள் ஏடிஎம் மிஷினுக்கு போயிட்டு அங்கே யூபிஐ பேஸ்டு கார்ட் வித்ட்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே ஒரு கியூஆர் கோடு அப்பியர் ஆகும். அந்த கியூஆர் கோடை நம்ம யூபிஐ ஆப் மொபைலு ஓப்பன் பண்ணி யூபிஐ ஆப்பில் ஸ்கேன் பண்ணோம்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டர் பண்ணி நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனில் என்டர் பண்ணி பின் என்டர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அமௌண்ட்டு டிஸ்பென்ஸ் ஆயிரும். இது வந்து இந்த மானிட்டரி பாலிசியில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடை வந்து எல்லா ஏடிஎம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் எல்லா ஏடிஎம்லேயும் வந்து அடாப்ட் பண்ணணும். அது ஒரு பெரிய விஷயம். இந்த வந்து சாஃப்ட்வேர் மூலியமாக நம்ம வந்து எல்லா ஏடிஎம்லேயும் அடாப்ட் பண்ணிவிட்டு இந்த சிஸ்டமை ஏடிஎம்மோட எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஏடிஎம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க்கோட எக்ஸிஸ்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்குள்ளே இந்த மெத்தடாலஜியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூபிஐ பேஸ்டு கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ராவோ ஃபுல்லாக ஐ மீன் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பாக கார்ட்லெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நடந்துடும். ஏன்னா நம்ம ஒரு தாட்டி போயிட்டு கார்டு எடுத்துகிட்டு போடுறோம் வைக்கிறோம், அது ஒரு கார்டுன்றது ஒரு சிம்பிளான மேட்டர் தான். அதை வச்சு தான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம். அதுவே ஆல்ரெடி ஒரு சிம்பிளானது தான். பட் இந்த கார்டையும் தாண்டி கார்ட்லெஸ் கேஷ் வித்ட்ரா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஏன் கொண்டு வரணும் அப்படின்னா,
இப்போ ரீசெண்டாக வந்து இந்த யூபிஐ ஸ்கேனை பேஸ் பண்ணிட்டு நம்ம எல்லா கடையிலையுமே போயிட்டு யூபிஐ ஸ்கேன் 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு பொருள் வாங்கினாலும் அங்கே யூபிஐ ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். ஸோ இந்த ஒரு வளர்ச்சியை நம்ம யூஸ் பண்ணிட்டு கார்டுன்ற ஒரு விஷயத்த நம்ம குறைச்சிருவோம். யூஸ்வலாக நீங்கள் கார்டுனாலே ஒரு பேங்க் எடுத்துக்கிட்டாலே அங்கே கார்டு சார்ஜஸ் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார்டை வந்து நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமாக தான் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமாக தான் நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த இவங்க கொடுக்குற இந்த சர்வீஸ் பேஸில் தான் வந்து நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இவங்களுக்கெலாம் வந்து ஒரு கமிஷன் அங்கே போகுது, ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு ஒரு கமிஷன் போகுது. அந்த கமிஷனை கட் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து கேஷ்லெஸ் கார்ட்லெஸ் கேஷ் வித்ரா அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து அந்த கமிஷனை கட் பண்ணுறது தான். இவ்வளோ தைரியமாக இந்த கார்ட்லெஸ் கேஷ் வித்ராவை இப்போ ஏன் அவசியமாக கொண்டு வரணுமான்னு கேட்டால், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பழகிட்டோம். நம்ம வந்து ஒரு ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பழகிட்டோம். எல்லார்ட்டையும் வந்து மொபைல் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லார்ட்டையும் வந்து யூபிஐ ஆப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 90% ஆஃப் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு யூபிஐ ஆப்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்கேனிங்கில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதை ஏன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியில் தான் கொண்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இது வந்துச்சுன்னா 0% கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிடுவோம், ஸ்ட்ரைட்டாக போவோம். நம்ம கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும், ஏடிஎம் மிஷினில் கார்டு. இன்னொரு காரணம் இதை கொண்டு வரதுக்கு என்னன்னா, இந்த ஃப்ராட் எல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு, இந்த ஸ்கிம்மர் மிஷினை வச்சு ஃப்ராடு பண்ணி, ஸ்கிம்மர் மிஷினை வச்சு ரீட் பண்ணுறது, போலி ஏடிஎம் கார்டு தயாரித்து அதுலேருந்து நம்ம பின் கோடை மட்டும் தெரிஞ்சுட்டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரைப்பை வச்சு, இதெல்லாம் ஓல்டு மெத்தட்ஸ் தான். பட் அங்கங்கே இதுவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ஒரு ஸ்டெப்பும் நம்ம போகும்போது ஒரு ஒரு ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிட்டே தான் நம்ம போவோம். ஸோ ஒரு ஒரு அப்டேட்டும் வரும்போது ஒரு ஒரு ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைனல் அப்டேட்டாக அது வந்திருக்கு. இது ஆல்ரெடி வந்திருக்கணும் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே, பட் இப்போ தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏன் இவ்வளோ நாள் எடுத்துருச்சு அப்படின்னா, நம்ம வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டது. நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் இப்போ ஃபுல்லாக. ஆல்மோஸ்ட் நான் 90% நான் சொல்கிற மாதிரி ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மளிகை கடையில் போயிட்டு பொருள் வாங்கினாலும் நம்ம கியூஆர் கோடு யூஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம அடாப்ட் ஆகி வந்துட்டோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கியூஆர் ஸ்கேனிங் மூலமா நீங்க நேரா போறீங்க, ஏடிஎம் குள்ள போறீங்க, கியூஆர் ஓபன் பண்றீங்க, கியூஆர் உங்க மொபைல்ல இருந்து ஸ்கேன் பண்றீங்க, எவ்வளவு அமௌண்ட்னு கிளிக் பண்றீங்க, அமௌண்ட் டிஸ்பர்ஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது மூலமா ரொம்ப பிரைவசி, ஐ மீன் இந்த திருட்டுகள், ஃப்ராட்லன்ஸ் எல்லாம் வந்து குறைக்க முடியும். ஈஸி அண்ட் ஹேசல் வே. ஒரு ஒரு டைம் ஏடிஎம் கார்டை தூக்கிட்டு போய் அதை தொலைச்சிட்டு அப்புறம் அதை புதுசாக வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ், அதுக்கு புது கார்டு வாங்கணும்னா அதுக்கு ஒரு சார்ஜ். ஸோ எல்லாமே இப்போ ஒரு ஒரு புது புது அப்டேட் வரும்போது எல்லாமே ஈஸி அண்ட் ரிஸ்க் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் பல தகவலோடு உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.